வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலிருந்து கல்யாண குமார் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் டுவெல்த் மேத்ஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் மேத்ஸில் யூனிட் டூவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றின இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம், சரியா? இதை யூசேஜை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இது என்னன்னு சொன்னால் தான் உங்களுக்கு யூசேஜே புரியும், சரிங்களா? அதனால் முதல்ல இது என்னன்றதை பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போகிறதுக்கு முன்னாடி இமேஜினரி நம்பர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும். வாட் இஸ் மீன் பை இமேஜினரி நம்பர்? இமேஜினரி நம்பர்னா என்ன, தமிழில் சொல்லணும்னா கற்பனை எண்கள், சரியா? ரைட். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருப்போம், ரைட்டா? என்ன ஸ்கொயர் ரூட்டு? ரூட் நைனோட வேல்யூ என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ. இதுக்கு என்ன அர்த்தம், ப்ளஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணாலும் நைன் தான் வரும், மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் நைன் தான் வரும். இதுதானே இதோட மீனிங், ரூட் நைனோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் நைன் தான் வரும், மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் நைன் தான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே, ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ், சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபைவ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ், ஆல்சோ மைனஸ் ஃபைவ் ஆல்சோ ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வந்துடும், ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ், சரியா? புரிதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால், எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் மைனஸில் ஆன்சர் வரும்? ஸ்கொயரிங் என்ன அர்த்தம், அதே நம்பரை திருப்பி மல்டிப்ளை பண்ணுறது, ரைட்டா? அப்போ எந்த நம்பரை தான் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸில் வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்ன தான் வரும், ப்ளஸ் சிக்ஸ்டீன் தான் வரும், சரியா? ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் தான் வரும். அது நம்ம இதிலேயே பார்த்துட்டோம். சரி சார், டெசிமலில் போட்டு பார்ப்போம், அப்போயாவது மைனஸில் வருதுன்னு பார்ப்போம். ஸோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் என்ன வரும், மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன், சரிங்களா? அப்போ டெசிமலில் போட்டாலும் ப்ளஸில் தான் ஆன்சர் வருது. ஃப்ராக்ஷனில் போட்டால் மைனஸ் டூ பை த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ பை த்ரீ, மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர், த்ரீ இன்ட்டு த்ரீ நைன், சரிங்களா? அப்போ ஃப்ராக்ஷனில் போட்டாலும் என்ன தான் வருது, ப்ளஸில் தான் ஆன்சர் வருது. அப்போ நார்மல் நம்பராக இருக்கட்டும், இல்லை டெசிமல் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ராக்ஷனாக இருக்கட்டும், தமிழில் சொல்லணும்னா சாதாரண எண்கள், தசம புள்ளிகள், பின்னங்கள், இப்படி எதில் மைனஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். அப்போ நான் ஒரு உங்கள்கிட்ட க்வெஸ்சன் என்ன கேட்குறேன்னா, மைனஸ் நைனோட ரூட் மதிப்பு என்ன, மைனஸ் நைனோட ரூட் மதிப்பு என்ன, உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல தான் இமேஜினரி நம்பர்ன்ற ஒரு விஷயமே உருவாகுது, சரிங்களா? அப்போ மைனஸ் நைனுக்கு ரூட் எடுக்கவே முடியாது, ஏன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் தான் வரும், மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் நைன் தான் வரும், சரிங்களா? அப்போ இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மைனஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் ஒன் இன்ட்டு நைனை தனியாக பிரிச்சிடும், சரியா? அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்னுக்கு தனியாக ஒரு ரூட்டு, ரூட் நைனுக்கு ஒரு சாரி நைனுக்கு ஒரு ரூட்டு, சரியா? அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ. அப்போ இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஐ மீன்ஸ் இமேஜினரி, புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஐன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுன்னு அர்த்தம், புரிஞ்சுட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஐன்னா என்ன அர்த்தம், ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இமேஜினரி நம்பர்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அப்போ இமேஜினரி நம்பர் என்னென்ன, ஐ ஐயோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் மைனஸ் ஒன், சரியா? அப்போ சார் மைனஸ் ரூட் சிக்ஸ்டின்னா அதுக்கு வேற வருமா சார்? அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனாக மைனஸ் ஒன்னை தான் வெளியே எடுப்போம், புரியுதுங்களா? அப்போ ப்ளஸ் ஆர் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் இதோட வேல்யூ என்னது, ஐ. அப்போ மைனஸ் ரூட் சிக்ஸ்டீனோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஐ, மைனஸ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஐ, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் இமேஜினரி நம்பர், ரைட்டா? அப்போ இமேஜினரி நம்பர்னா இனிமேல் உங்களுக்கு யோசிக்க கூடாது, ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல வேண்டியது சார், ஏன் சார் சொல்கிறாங்க இமேஜினரினே சொல்ல வேண்டியது சார் அப்படின்னு, அதையும் நான் சொல்லுவேன். ஒரு ரியல் பார்ட்டும், ஒரு ரியல் பார்ட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ், ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். ஸோ காம்ப்ளெக்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றுக்கும் மேற்பட்டன்னு அர்த்தம், சரிங்களா? மோர் தென் ஒன், தமிழில் கலப்பு எண்கள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அர்த்தம், ஒன்றுக்கும் மேற்பட்ட. அப்போ ஒரு ரியல் நம்பர் ஒரு இமேஜினரி நம்பர் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா
அதை என்ன சொல்லுவோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதோட சுருக்கம் அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ பிளஸ் ஐபி, ஏ பிளஸ் ஐபி, சரிங்களா. சாதாரணமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இசட்ன்ற எழுத்தாக எழுதுவோம். அப்போ இசட் ஏ பிளஸ் ஐபி, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏன்றது ரியல் பார்ட்டு, பீன்றது என்னது இமேஜினரி பார்ட்டு, சரிங்களா. அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், அதாவது எப்படி எழுதுவோம்னு கேட்டிங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட், சரிங்களா. நம்பரில் பார்க்கலாமா, நம்பரில் எப்படி எழுதலாம்னா இசட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இசட் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், த்ரீ பிளஸ் ஐ ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கலாம், த்ரீ பிளஸ் ஐ ஃபைவ். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஒன் வந்து என்னென்னா த்ரீ, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு வேல்யூ பார்க்கலாம், இசட் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஐ த்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. அப்போ இதில் ரியல் பார்ட் ஆஃப் இசட் டூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் டூ வரும். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் டூ என்ன வரும் கேட்டிங்கன்னா மைனஸ் த்ரீ வரும். புரியுதுங்களா, ஈஸியாக இருக்கா உங்களுக்கு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் பார்த்துட்டு இந்த இன்ட்ரொடக்ஷனை முடிச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இசட் த்ரீன்ற ஒரு நம்பர் மைனஸ் ஐ த்ரீன்னு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் ஐ த்ரீ. இங்கே யார் இல்லை, ரியல் பார்ட் இல்லை, அதனால இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல மாட்டோமா சார்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் சொல்லுவோம். ஆனால் ரியல் பார்ட் ஆஃப் இசட் த்ரீ என்னன்னு கேட்டிங்கனா, இங்கே ரியல் பார்ட்டே இல்லாதனால ஜீரோன்னு எடுத்துக்கிறோம், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு எழுதும், ஏன்னா இந்த மைனஸ் இந்த த்ரீ, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரிங்களா. ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படி கஷ்டம்னா அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னு நான் சொல்லவா, நீங்க புக்ல படிக்கிற எந்த ஒரு விஷயமும் டே டு டே லைஃப்ல எங்க எப்படி யூஸ் ஆகுதுன்னு நிறைய மாணவர்களுக்கு தெரியாது, அதுதான் காரணம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படி தெரிஞ்சுக்கிட்டா என்ன யூஸ்? அந்த கனெக்ஷனை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது மேத்ஸா இருந்தாலும் சயின்ஸா இருந்தாலும் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க மனப்பாடமும் பண்ண வேணாம், கஷ்டமும் பட வேண்டாம். அதைத்தான் உங்க வெற்றி விகாஸ் அகாடமியில ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்க போறீங்க. நம்ம வெற்றி விகாஸ் அகாடமியோட ஆப்பை இமீடியட்டா இன்ஸ்டால் பண்ணுங்க. எத்தனை தடவை வேணும்னாலும் பாடத்தை திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. கஷ்டமே படாம ஈஸியா படிங்க, ஜாலியா படிங்க. வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் உங்களுக்கு வேணும்னா ஃபார் மோர் டீடைல்ஸ் வெற்றி விகாஸ் அகாடமி நம்பர் 6 செந்தில் நகர் மதுரை 14. மேலும் தொடர்புக்கு 9244539449 0452-4243-449. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு என்னன்னு பார்த்தாச்சு, அதோட ரியல் லைஃப் யூசேஜ் சொல்லணும் இல்லையா, அதையும் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசி கரண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், சரிங்களா. நீங்கள் லெவன்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து வந்திருக்கனால, ஆனால் ஆக்சுவலாக என்ன போன கிளாஸ்லாம் நீங்கள் சரியாக பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். டீட்டெயிலாக சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏசி கரண்ட் என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அட்டைன் பண்ணணும், சரிங்களா. திருப்பி அகைன் ஜீரோவுக்கு வரும், திருப்பி இப்படியே போகாது, என்ன வரும், நெகட்டிவ்க்கு வரும், புரியுதா பொருள் ஸ்டூடெண்ட்ஸ். திருப்பி ஜீரோவுக்கு வரும், திருப்பி பாசிட்டிவ்க்கு வரும், திருப்பி இப்படி இல்லை ஜீரோவுக்கு வரும், நெகட்டிவ், இப்படியே போயிட்டே இருக்கும், சரிங்களா. கிட்டத்தட்ட சைன் கர்வ் மாதிரி போகும், ஜீரோ பை பை டூ பை அப்படி த்ரீ பை பை டூ டூ பை அப்படி போகும்ல, அதே மாதிரி தான் ஏசியோட இதுவும் இருக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ இது வந்து மைனஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இது என்னது மைனஸ் ஒன். அப்போ வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் பார்க்க சொன்னோம்னா ப்ளஸ் மைனஸ் கூட்டம்னா ஜீரோன்னு வரும், ரைட்டா. ஆனால் உண்மையிலே ஜீரோ தான் இருந்திருக்குமானா, கண்டிப்பாக இருந்திருக்காது, அங்கே நிறைய வோல்டேஜ் இருந்திருக்கும், புரியுதுங்களா. நான் சொல்கிறது காம்ப்ளிகேட்டாக போயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப காசியஸாக இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே. ப்ளஸ் நம்பரும் மைனஸ் நம்பரும் அடுத்தடுத்து வரும், சரிங்களா. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரிக் கரண்ட் அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வரும், ஞாபகம் இருக்கா, ஸ்கொயர் வரும், சரிங்களா. அப்படி ஸ்கொயர் வரும்போது மைனஸ் நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு வந்துருச்சுன்னா, அங்கே நீங்கள் எதை வச்சு மைனஸ் டூக்கு ரூட் கண்டுபிடிப்பீங்க, அந்த இடத்துல தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது, சரிங்களா. ஸோ ஏசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லாமல் நிறைய கால்குலேஷன் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, எது இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லைன்னா, சரிங்களா. அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மியூசிக் பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மொபைலெலாம் சில அப்ளிகேஷன் இருக்கும், பாட்டு பாடுறதுக்கு ஏற்றாப்புல இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து கூடும் குறையும், பார்த்துருக்கீங்களா, புரியுதா பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ்.
அப்படியே கூடும், திருப்பி இந்த சைடு கூடும், இந்த சைடு குறையும், அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும் சரிங்களா. பாட்டு வர்றதுக்கு ஏற்றாப்புல அப்படியே இப்படியே கூடும் கூடும் குறையும் குறையும் சரிங்களா. நான் சைடில் ஒரு கூட ஒரு முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ கூட காமிக்கிறேன் சரியா. அந்த ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்றது ஒரு லைன் இருக்கும், அதுக்கு கீழேயும் போகும் ப்ளஸ்லேயும் போகும் புரியுதுங்களா. நீங்கள் தயவுசெய்து உங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மியூசிக் பிளேயரில் ஈக்குவலைசர்னு போய் பாருங்கள், அதில் இருக்கும் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கும், அதுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்பெக்ட்ரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க எதனால தான் இயங்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு தான் இயங்குது சரிங்களா. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அனிருத்து மியூசிக் போட முடியாது, ஏறாமனு மியூசிக் போட முடியாது சரிங்களா. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எந்தெந்த இடத்துல பிச்சு வந்து கூட இருக்குது, எந்த இடத்துல ஆவரேஜ் பிச்சு வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த பிச்சு இதெல்லாம் வந்து மியூசிக்கில் சம்மந்தப்பட்டது எனக்கும் சரியாக தெரியாது, பட் உங்களுக்காக சொல்கிறேன்னு இருக்கா நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸில் இப்போ அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட யூசேஜ் மிக மிக அதிகமாக இருக்குது. நான் எதுவும் உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். டெப்த்தாக போக வேண்டாம், ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா கால்குலேஷனும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சார் ரெண்டாவது ஸ்பெக்ட்ரம், ஸ்பெக்ட்ரம் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எந்த வேவெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த வேவை கால்குலேட் பண்ணுற இடத்துலலாம் எல்லாமே வந்துடும், என்ன வந்துடும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடும். அதேமாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடுது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மேஜர் யூசேஜ். இது போக யூசேஜ் இன்னும் நிறைய இருக்கு, அதை நம்ம டைம் கிடைச்சா பார்க்கலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு வந்துட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸை பற்றி நம்ம கேட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கோம், திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் நம்பர் கூப்பிடாதீங்க, அதுக்கு பதிலாக நான் கொடுக்குற நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு ஆஃபீஸில் டீட்டெயில் சொல்லுவாங்க. எதுவும் தவறாக எடுத்துக்காங்க, இப்போ நானும் கிளாஸ் பார்த்தீங்கன்னா காலிலேருந்து கிளாஸ் எடுத்துருக்கேன், ஃபோன் அட்டன் பண்ணவே முடியல, அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு வச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வச்சுக்கிறோம், சந்திப்போம், நன்றி, வணக்கம், பை.